ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குக்கீஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட் இன்றைக்கும் நம்ம கிராஃப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடிச்ச பார்த்துடலாம் ஒருத்தர் கடையில் போய் ஊசி வாங்கினாரு அது ஊசி வாங்கினோன்னே வெடிச்சிருச்சு ஏன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்ணில் பார்க்கலாம் இப்போ நம்ம கிராஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அது என்னன்னா நமக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பசில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல அந்த மாதிரி பசிலை வந்து நம்மளே வந்து குழந்தைங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம் உங்கள் வீட்டில் உங்கள் தம்பி தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த பசில் க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு ஆப்பிள் வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து லைனாக நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம லைனாக அடுக்கி முடிச்சுட்டு ஒரு டுவெல் தேவைப்படும் அந்த பேப்பர் அளவுக்கு நீங்கள் பார்த்து அடிக்கிடுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பர் நம்ம ஆப்பிள் வரைஞ்சிருக்கோல்ல அந்த பேப்பரை வந்து நம்ம அது மேலே ஒட்ட போகிறோம் நம்ம வந்து ஒரு ஃபெவிகால் எடுத்து அதனோட பேக் சைடில் வந்து அப்ளை பண்ணி அதை நம்ம ஒட்டிடலாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த பேப்பர் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபெவிகாவை வந்து அப்ளை பண்ணி பேக் சைடு வந்து அதை ஒட்டிக்கிட்டே வந்துடுங்க ஓகே நம்ம இப்போ அழகாக ஒட்டிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்ட வீட்டில் கட்டர் இருக்கும் இல்லையா கட்டர் இல்லை நைஃப் அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி வந்து கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பாட்டமில் கட் பண்ணி பார்த்து சரியாக வரல இந்த மாதிரி டாப் சைடே கட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அழகாக ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க பார்த்திங்களா இப்போ வந்து மொத்தமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸுங்க கிட்டே கொடுத்து அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்ல போகிறோம் அதுதான் நம்ம பசில் அரேஞ்ச்மெண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஆப்பிள் பண்ணணும்னு இல்லை நிறைய ஷேப்ஸை நீங்கள் நாலஞ்சு வரைஞ்சி கூட உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் அதை அவங்க பசில் பண்ணுவாங்க அப்புறம் கார்ட்டூன் பிக்சர்ஸ் பிக்லெட் டெடி பியர் அப்புறம் பூ வினித பூச்செடி அந்த மாதிரியான பிக்சர்ஸ் கூட நீங்கள் இதில் வரைஞ்சி தரலாம் இது நாங்கள் சும்மா ஒரு மாடலுக்காக தான் நான் வந்து இதை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ரொம்ப குட்டீஸாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஷேப்ஸ் அடுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா சும்மா நீங்கள் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி மேலே எழுதலாம் அந்த மாதிரி எழுதினா கூட குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பசில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா குட்டீஸ்ங்களுக்கு வந்து பசில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஓகே வாவ் சூப்பராக இருக்கு இல்லையா ஓகே குட்டீஸ் நம்மளோட அழகான பசில் ரெடி ஆகிடுச்சு ஓகே நம்ம இப்போ கடிஜோ கேன்சர் பார்த்துடலாம் ஒருத்தர் வந்து ஊசி வாங்கினாரு அது உடனே வெடிச்சிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அவர் வாங்கினது குண்டூசி ஓகே குட்டீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்